வணக்கம், சங்கரி பேசுகிறேன். இன்றைக்கியோட டாபிக் வந்து கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன் வந்து இஸ் குட் ஆர் பேட் அப்படிங்கிற டாபிக் பற்றி பேச போகிறோம். இப்போ வந்து நம்ம லைஃப்பில் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் எல்லாருமே இருக்கணுன்றது தான் நம்மளோட ரொம்ப ஆசை. பட் அது வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் லெவன்லேருந்து இன்னொரு லெவலுக்கு வந்து போக முடியாது. We have to take some risk also. லைஃப்பில் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் எடுக்கணும். இப்போ கிட்ஸ்க்கு வந்து நம்ம அதை எப்படி டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். கிட்ஸ்க்கு டீச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் நமக்கு வந்து அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் தேவைப்படுது. என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோன்னா கிட்ஸ்க்கு வந்து நான் எல்லாமே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு செட் சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பற்றியுமே அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஈச் அண்ட் எவ்ரி திங் வி வில் எக்ஸ்பிளைன் தெம். பட்டு அந்த மாதிரி நம்ம வந்து டீச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்களாவே செல்ஃப் லேர்ன் பண்ணணும். செல்ஃப் லேர்னிங் தான் வந்து பெஸ்ட் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா குக்கிங் வந்து நமக்கு அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு யாருனா வெல் விஷஸ் யூடியூப்பில் கூட பார்த்து நம்ம தெரிஞ்சு நம்ம பண்ணுவோம். பட் ஆனாலும் அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வரும் தான். ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து நம்ம வந்து செய்யும் போது வந்து அந்த இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் வரும். ஆனால் நம்மளா செய்யும் போதும் மிஸ்டேக்ஸ் வரும் தான். ஆனால் எந்த இடத்துல வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆப்டாக எனக்கு, இப்போ நான் ஒரு மிஸ்டேக் நான் பண்ணுறேன்னா என்னை தவிர இன்னொருத்தருக்கு அதோட இது தெரியாது. நான் எந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ நான் அதை வந்து எந்த இடத்துல கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐ வில் கரெக்ட் இட். அதே மாதிரி தான் குக்கிங் வந்து என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து சொதப்புவோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாகவும் செய்வோம், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து கான்ஃபிடென்ட்டுன்றது வந்து உள்ளே வந்துடும். ஸோ அப்போ நம்ம அதை கான்ஃபிடென்ட்டாக, ஓகே என்னால் இந்த டிஷ்ஷை வந்து சூப்பர் டூப்பராக என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு வரும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் கிட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன பயத்தில் நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து எந்த இடத்துலையும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் டீச் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் வந்து அது வந்து அந்த குழந்தை எங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகும் போது தான் நம்ம அவங்களுக்கு வந்து கைட் தான் பண்ணணுமே தவிர டோன்ட் டீச் தெம். அந்த இடத்துல வந்து நம்ம கைட் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், நீ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கைட் பண்ணணுமே தவிர போய் கூடவே உட்காந்து வி ஷுட் நாட் டீச் தெம். எல்லாத்தையும் பற்றியுமே வந்து டீச் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அவங்க வந்து மேலே போக மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, எனி டைம் வந்து யாருனா ஒருத்தரோட டிபெண்ட்லேயே வந்து வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்மளே அவங்கள தள்ளிடுவோம். ஸோ செல்ஃப் லேர்னிங் வந்து ரொம்ப முக்கியம். செல்ஃப் லேர்னிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% தான் நம்மளால் அவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லித்தர முடியும். மீதி 60% வந்து சொசைட்டி தான் அவங்களுக்கு சொல்லித்தரும். ஸோ நம்ம 40% நம்மளால் எவ்வளோ சொல்லித்தர முடியும் சொல்லி கொடுத்துட்டு 60% அவங்க வந்து சொசைட்டிகிட்டேருந்து வந்து என்னமே வந்து நல்லது தான் கற்றுட்டு வருவாங்கன்னு கிடையாது. குட் திங்ஸும் கற்றுட்டு வருவாங்க, பேட் திங்ஸும் கற்றுட்டு வருவாங்க. அப்போ பேட் திங்ஸ் கற்றுட்டு வராங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதை பார்த்துட்டு வி ஹாவ் டு கைட் தெம். அது அந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் தான் லைஃப்பில் வந்து. ரிஸ்க் எடுக்கலைன்னா நம்ம வந்து ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போக முடியாது. எந்த லெவலில் இருக்கிறோமோ அந்த லெவல்லையே தான் இருக்கணும். ஸோ கம்ஃபர்ட் ஜோன் வந்து குட், ஆனால் அதுலேயும் ஒரு அளவாக இருக்கணும். அதில் இருக்க பேட் திங்ஸும் பற்றியும் பார்த்துருக்குறோம். ஸோ கம்ஃபர்ட் ஜோனாக இருங்க, அதில் ஒரு அளவு வேண்டும். தேங்க்யூ.